பஞ்சபாண்டவர்களாவது 14 வருஷம்தான் அஞ்ஞானவாசம் செய்தார்கள். இந்த பாரத மாதாவை ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக இந்த பாரத மாதாவை இவர்கள் சூதாடி தவிக்க விட்ட வரலாறு பற்றி இந்த நாடு அறியாததா? என்னென்ன கொடுமைகள் நடந்தன இந்த நாட்டிலே, என்னென்ன அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்தன? எமர்ஜென்சியை நாம் மறந்துவிட முடியுமா? காஷ்மீரில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட முடியுமா? நாட்டையே பிரிப்பதற்காக இவர்கள் போட்ட மாநில சுயாட்சி பிரிவினை கோஷங்களை எல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்பேற்பட்ட சகுனிகள் இன்றைக்கு நம்மளை பார்த்து பாண்டவர்கள் சூதாடி நாட்டை இழந்து விட்டார்கள் என்று குறை சொல்கிறார்கள். எனதருமை வீர இளம் சிங்கங்களே, வணக்கம். திருமாவளவன் அவர்கள் திரௌபதி முர்மு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி ஒரு ட்வீட் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பாண்டவர்களுக்கு ஒப்பிட்டு அந்த பாண்டவர்கள் சூதாடி திரௌபதியையும் இழந்தார்கள், நாட்டையும் இழந்தார்கள். அதே போல இன்றைய அந்த பாண்டவர்களின் வாரிசுகளான பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சூதாடி கொடுப்பது போல் கொடுப்பதற்காக இந்த திரௌபதி முர்முரை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். முதல்ல திருமாவளவனுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டுறேன், அவர் எங்களை பாண்டவர்கள் அப்படிங்கிறார், ஏத்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு எதிராக இருப்பவர்கள். அப்ப பாண்டவர்களுக்கு எதிராக இருந்தது யார்? சகுனி. அப்படி என்றால் நீங்கள் அந்த சகுனி என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த சகுனியும் கௌரவர்களும், அதாவது கௌரவர்கள் என்ற காங்கிரசும் சகுனி என்ற இந்த திராவிட கூட்டமும் சேர்ந்து இந்த நாட்டை சூதாடி பஞ்சபாண்டவர்களாவது 14 வருஷம்தான் அஞ்ஞானவாசம் செய்தார்கள். இந்த பாரத மாதாவை ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக இந்த பாரத மாதாவை இவர்கள் சூதாடி தவிக்க விட்ட வரலாறு பற்றி இந்த நாடு அறியாததா? என்னென்ன கொடுமைகள் நடந்தன இந்த நாட்டிலே, என்னென்ன அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்தன? எமர்ஜென்சியை நாம் மறந்துவிட முடியுமா? காஷ்மீரில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட முடியுமா? நாட்டையே பிரிப்பதற்காக இவர்கள் போட்ட மாநில சுயாட்சி பிரிவினை கோஷங்களை எல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்பேற்பட்ட சகுனிகள் இன்றைக்கு நம்மளை பார்த்து பாண்டவர்கள் சூதாடி நாட்டை இழந்து விட்டார்கள் என்று குறை சொல்கிறார்கள். ஆனால் அவர் ஒன்றை மறந்து விடுகிறார், அன்றைக்கு சபதம் போட்டது யார்? பாண்டவர் சபதம் என்று பாரதி எழுதவில்லை, பாஞ்சாலி சபதம் என்றுதான் எழுதினான். ஆகையினால்தான் இன்றைய நவீன திரௌபதி அவர்கள் அம்மையார் அவர்கள் அவர்களும் ஒரு சபதம் மேற்கொண்டுள்ளார்கள். அவர்கள் பதவியேற்ற பொழுது அந்த சபதத்தை நாட்டுக்கு உரைத்தார்கள். இந்த நாட்டை உலகிலேயே தலைசிறந்த நாடாக மாற்றுவேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டிருக்கிறாங்க. அந்த பாண்டவர்களுக்கு உதவி செய்த கிருஷ்ணனையும் பலராமனையும் போல மோடியும் அமித்ஷாவும் இந்த பாரதிய ஜனதாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருமாவளவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த திருமாவளவனின் இயல்பு எப்படி என்றால் ஒரு கழுகை போன்றது. கழுகு எவ்வளவுதான் உயரத்தில் பறந்தாலும் அதன் பார்வையெல்லாம் பூமியிலே கிடக்கக்கூடிய அழுகி போன ஏதாவது ஒரு விலங்கு மேலதான் இருக்கும். இவர் எவ்வளவுதான் உயர்ந்த கருத்துக்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்தாலும் அதில் உள்ள அசிங்கமான கருத்துக்களை மட்டும்தான் இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறார். தன்மான உணர்ச்சி இல்லாதவர். அப்படி இருந்திருந்தால் ராஜபக்சேவோடு, இன்றைக்கு இலங்கை மக்களே துரத்தி அடித்த ராஜபக்சேவோட பல்லிழித்துக் கொண்டு இவர் கைகுலுக்கி இருக்க மாட்டார் என்பதையும் இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த நவீன பாரதத்தை சபதம் போட்டு முன்னேற்ற வந்துள்ள இந்த திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களுக்கு நமது அன்பான வணக்கங்கள்.